ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழம் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஒரு கேக் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் செய்கிறதுக்காக மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பழம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்தனால மூணு எடுத்துருக்கேங்க. பெருசாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பழத்து கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இது கூட சேர்த்ததுக்காக மாவு வந்து சலிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வந்துட்டு சலித்து எடுத்துக்கலாங்க. கேக் செய்யும்போது எப்போயுமே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாவை இந்த மாதிரி சலிச்சுட்டு பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்துட்டு நல்லா வரும். இப்போ சலித்து எடுத்த மாவை வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பனானா மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கேக் செய்ய தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணோம். கேக் பேட்டரை வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துறனால எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக பீட் பண்ணி தாங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த கேக் பேட்டர் வந்து இந்த திக்னஸில் தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கேக் வந்துட்டு நல்லா வரும். எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் கட்டி இல்லாமல் இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட வந்துட்டு நான் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்த போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நட்ஸ் வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை குக் பண்ணுங்க. அதுக்காக வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த பாத்திரத்தை ஏற்கனவே நான் வந்துட்டு கிரீஸ் பண்ணி அதில் வந்துட்டு மைதா மாவு சேர்த்து டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துடலாம். நாம் எடுத்த பால் தயிர் எல்லாமே சேர்த்தனாலே இந்த திக்னஸ் வந்துடுங்க. இது கூட எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்த வேண்டியதில்ல. எல்லாமே சேர்த்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா வந்துட்டு கேக் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக இதை வந்துட்டு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கு முன்னே வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சி. இதை வேக வச்சுக்கலாம். குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடியில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. குக்கர் மூடியில் கேஸ்கட் போட்டுவிட்டு மூடி வைங்க. வெயிட் எதுவும் போட வேண்டியதில்லை. மூடி வச்ச பிறகு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேம் எல்லாம் வச்சிடாதீங்க. கேக் வேக குறைஞ்சது 20-30 நிமிஷம் தேவைப்படும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. நம்ம வைக்கிற கேக்கோட திக்னஸ் பொறுத்து இது வேகிறதுக்கு டைம் வந்துட்டு கொஞ்சம் கூட குறைய ஆகும். இப்போ எனக்கு வந்துட்டு சரியாக 25 நிமிஷம் ஆகிருக்குங்க. நம்ம கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கேக் பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக தெரியுதுங்க. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இப்போ இது வந்துட்டு வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்ம கேக் வந்துட்டு நல்லா வெந்திருக்குங்க. கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறின பிறகு இதை வந்துட்டு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நம்மளோட கேக் வந்துட்டு நல்லா ஆறி இருக்குங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னே ஓரத்தில் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நல்லா சுற்றிலும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்ட பிறகு ஒரு பிளேட் எடுத்து இது மேலே வச்சுட்டு இதை வந்து தழகில திருப்புங்க. திருப்பிட்டு இந்த பாத்திரத்து மேலே லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2 தடவை தட்டினிங்கன்னா நம்ம கேக் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்குங்க. இதை வந்துட்டு இன்னொரு பிளேட் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்மளோட பனானா கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்துட்டு இந்த பனானா கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. செய்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.